சாஸ்திரம் பாப்பிலிருந்து எக்ஸசைஸ் 4.5 போறதுக்கு முதல்ல அதனுடைய எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்து ஃபர்ஸ்ட் டைப் ஒன்னு, டைப் ஒன்ல காம்ப்ளிமெண்ட்ரி பர்சன் தென் பர்டிகுலர் இன்டகிரல் அந்த ரெண்டு ஆட் பண்ணி ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் டைப் டூ இருக்கு. ஸோ இதை டைப் ஒன்னுடைய சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டைப் டூ சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.5 போலாம். யாருமே பார்க்கல, அந்த ஆள் இல்லாத ஊரில் டீச்சரை வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க, அது நான் தான். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது பிடிச்சது. ஏன்னா இந்த சாப்டர் வந்து எக்ஸசைஸ் 4th சாப்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு, அதனால இதை முடிச்சிடலாம் அப்படின்னு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் டி பை எம், டிஏ வந்து எம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய ஈக்குவேஷன் இந்த ஆக்சுவரி ஈக்குவேஷன், அதாவது என்னது துணை சார்பு. இப்போ இந்த துணை சார்பு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். என்ன வரும், டிஏ எம்னு பார்த்தோம்னா எம் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எம் மைனஸ் சரி இதோ தப்பு நினைக்கிறேன்னு நினைச்சேன், இந்த ப்ளஸ் த்ரீ எம் வரும்னு நினைச்சேன். ஃபிஃப்டீன்ல மல்டிப்ளை பண்ணோம்னா கரெக்ட் தான். ரூட்ஸ் ஆர்ந்து இங்கே எம் ஒன் நாட் ஈக்குவல் டு எம் டூ, ரெண்டும் வேற வேறையே இருக்கு. அப்ப என்ன இருக்கலாம், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், வெவ்வேறானவை. இது நம்ம எப்படி இருக்கலாம், வெவ்வேறானவை வெவ்வேறானவை அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்கு ப்ரொவிஷன் என்ன கிடைக்கும், தேர்ஃபோர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும். ஃபார்முலா என்ன, ஏ இ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் எம் டூ எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு ஏ இ பவர் எம் ஒன் என்ன மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் ஃபோர் எக்ஸ். இதே தான் ஜென்ரல் சொல்யூஷனும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறப்போ பர்டிகுலர் இன்டர்வல் வந்து வராது, பர்டிகுலர் இன்டர்வல் நமக்கு கிடைக்காது. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 4.2c 9y² - 12y + 4y = 0 9y² - 12y + 4y = 0 9y² - 12y - ஓகே. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 9 டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஏன்னா y டபுள் டேஷ் அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர். இதை நான் ஏற்கனவே எப்படி எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் ப்ளஸ் 4 ஆஃப் ஒய் இல்லையா, ஒய் ஈக்குவல் டு 0. இந்த ஒய்யை வந்து நம்ம அப்படியே காமன் எடுத்துக்கலாம், இங்க ஒய் ஒய் வருவே இந்த ஒய் காமன். இப்ப நம்ம என்ன ஆக்சுவரி ஈக்குவேஷன், தட் இஸ் துணை சார்பு, ரீப்ளேஸ் டி பை எம். அப்ப 9m² - 12m + 4 = 0. அப்ப இத கூட எடுத்துக்கலாம், ஏ பிளஸ் பி கூட சேருது. தென் இங்க 2² வரும் மைனஸ் 2ab, இதை நம்ம சேர்த்தோம்னா இது ஈக்குவல் டு 0. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஸோ 3m மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தட் இஸ் தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன் அப்படின்னா இட் இம்ப்ளைஸ் m ஈக்குவல் டு 2/3. ரெண்டு தடவை வரும் இல்லையா, மைனஸ் அளவு வரப்போ ப்ளஸ் டூ, ஸோ 2/3 2/3 நீங்கள் ரூட் ஆர் ஈக்குவல்னு வரும். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன, எம் நாட் ஈக்குவல் டு எம்னா ஒரு இது,
M1 equal to M2, that is M1 equal to M2. அந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? AX plus B e power formed by MX is so equal to AX plus B e power M is what? 2 by 3 X. இதுதான் complementary function. Then general solution, பொது தீர்வு y equal to PF மட்டும் தான், PI வந்து இல்லை. ஏன்னா ஈக்குவல் டு ஜீரோ, ஈக்குவல் டு ஜீரோ வரப்போ வேற எஃபோர்ட் வேறதா வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்வல் இருக்கும், இல்லாத பட்சத்தில் வெறும் PF மட்டும்தான். ஸோ PF ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் AX பிளஸ் பி சி பவர் 2/3 எக்ஸ். இன்னும் ஒருத்தம் கூட இருக்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 4.27. இதான் d square minus 4m then plus 5 equal to 0 question correct ah இது மாதிரி மாற்றிக்கணும் இல்லையா இது எப்படி மாற்றுவோம் இதை d square minus 4d plus 5 y equal to 0 இதெல்லாம் ஸ்டெப்பில் ஏற்கனவே சொல்லியாச்சு எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி ஈக்குவேஷன் dx ரீப்ளேஸ் v பை m. ஸோ மைனஸ் 4m பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5 ஆட் பண்ணால் இது வராது. அப்போ நம்ம இந்த பார்ம்ல மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி இதில் பாதி இது, இதில் பாதி என்ன வரும்? 2. அப்போ ஒரு ஒரு பிளஸ் 2 ஸ்கொயர் ஒரு மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை மாற்றதுக்காக இதில் இதில் என்னவோ அதில் பாதி இருக்குது. ஒரு பிளஸ் 2 ஸ்கொயர் ஒரு மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டு இதை கம்பைன் பண்ணி எப்படி எடுக்கலாம்? எம் மைனஸ் 2 ஃபோர் ஸ்கொயர்னு எடுக்கலாம். இதே நம்ம மைனஸ் 4 ஆர். ஸோ மைனஸ் 4 பிளஸ் 5. ஸோ எம் மைனஸ் 2 ஃபோர் ஸ்கொயர் என்ன இருக்கும்? பிளஸ் 1 ஆ. இதே ஈக்குவல் டு 0. இதை மிஸ்டேக் பண்ணிக்கலாம். மைனஸ் 3 பிளஸ் 4. கரெக்டு தான், நடுவில் அப்படியே இது அட்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு இல்லை. ஏன் எப்பவுமே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பார்க்கக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும். ப்ளஸ்ஸை நான் சேர் போனால் மைனஸ் பண்ணேன். ஓகே, இப்போ இங்கே என்ன எடுக்கலாம்? இங்கே ரூட் எடுக்கிறோம் இல்லையா? அந்த ஸ்கொயர் வரப்போ இது என்ன ஆயிடும்? ரூட்னு ஆயிடும். எப்பவுமே ரூட்டில் மைனஸ் ஒன் வந்து ஐ தானே. ஏன்னா எழுதணும் ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் என்ன? மைனஸ் 1. இது ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஐ வரும். ஸோ மைனஸ் 1 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து ஐ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைனஸ் 1 அப்படி எழுதுவோம். ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 ஐ ஸ்கொயர். இது இது கேன்சல் ஆகிட்டு ஐ வரும். இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை. மைனஸ் 1 பார்த்தாலே ஐ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஐயா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் இல்லை? இப்போ இந்த மைனஸ் 2 அந்த சைடு கொண்டு போ. அப்போ என்ன இது? பிளஸ் 2. இது ஐ. அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்கு? ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா அப்படின்றது. ஸோ எம் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. வேர் ஆல்பா அப்படிங்கிறதுல 2, தென் பீட்டா அப்படிங்கிறதுல இடத்துல எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்கு? 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? CF ஈக்குவல் டு இந்த மேட்டர் ஆஃப் ரூட் என்ன? காம்ப்ளெக்ஸ் ரூட். ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஏ கா பீட்டா எக்ஸ். பீட்டாவில் கொஞ்சம் நீளமாக போடணும். பி வந்துன்னா இப்படி போடணும். தென் பி சை பீட்டா எக்ஸ். இந்த பீட்டாவை கொஞ்சம் நீளமாக கொடுத்துருக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2x தென் ஏ கா பீட்டா என்ன? 1 தான். 1x தென் பி சைன் 1x. இது காம்ப்ளிமெண்ட்ரி. ஒய்யும் அப்படி இல்லை. ஒய் ஈக்குவல் டு சிஎஃப்.
So y equal to இந்த answer as the correct answer. So இந்த answer correct. So 2x a cos x plus b sin x. அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த ஒன்று கொஸ்டின் போட்டு முடிச்சு வரப்பாடு நெக்ஸ்ட் வந்து டைப் 2 வந்து கொஸ்டின்.